ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷம்பு இன்றைக்கி வந்து வாய்ஸ் ஆஃப் ஷம்பூவில் நம்ம வந்து எடிட்டிங் டேட்டா தான் பார்க்க போகிறோம் ஸோ எடிட்டிங் டேட்டாவில் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஃபார்முலா வந்து எப்படி எடிட் பண்ணலாம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்புறம் இன்னொரு பிளேஸ்லேருந்து டேட்டாவை நம்ம எப்படி இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்துட்டு அண்டூ அண்ட் ரீ டு இது தான் வந்து க்ளீன் அண்ட் க்ளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் அதாவது ஒரு டேட்டா நம்ம எக்ஸெல்லில் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு டேட்டா வந்து நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ என்னோடய எக்ஸெல்லில் நான் ஒரு டேட்டா வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த டேட்டாவில் நான் வந்து ஒரு வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் ஒரு வேர்டோ இல்லை ஒரு லெட்டர் எதுவாக வேணால் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஏ அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ ஏன்றது ஸ்டார்டிங் லெட்டராக இருந்தால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பட் நம்ம இதே வந்து ஒரு வேர்டில் நடுவில் எங்கேயாவது இன்சர்ட் பண்ணணும் இல்லை இடையில் ஒரு டேட்டாவில் எங்கேயாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கீபோர்டில் கீ கண்ட்ரோல் எஃப் கொடுக்கணும் கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோடய டேட்டாவில் நேமில் வந்து என் கர்சர் வச்சுருக்கேன் ஸோ இப்போ அங்கே வச்சுட்டு இப்போது நான் கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோடனே எனக்கு இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு இதில் வந்துட்டு நான் ஏ அப்படின்ற வேர்டை நான் டைப் பண்ணுறேன் ஸோ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை நான் டைப் பண்ணுறேன் ஸோ இந்த ஏ லெட்டர் டைப் பண்ண பிறகு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் ஆல் ஃபைன் நெக்ஸ்ட் க்ளோஸுன்னு இருக்குது இதில் வந்து நான் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஸோ ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என் கர்சுர் வந்து நேமில் இருந்தது அடுத்தது வந்து பக்கத்து செல்லில் போயிருக்கு தட் மீன்ஸ் அங்கேயும் ஏன்ற லெட்டர் இருக்குது ஸோ எங்கங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் என் கசுர் வந்து நான் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்க கொடுக்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும் உங்களுக்கு செல் டு செல் அங்கேயே அதுவே மூவ் ஆகும் ஸோ எந்த செல்லில் இருந்தாலுமே நான் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது அதுவே வந்து மூவ் ஆகி காட்டும் இதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஃபைண்ட் ஆல் அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ நான் இந்த ஃபைண்ட் ஆல் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கெங்கெல்லாம் ஏ அப்படின்றது இருக்கோ அது எல்லாமே எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட் டேட்டா எனக்கு இங்கே கீழே வியூ ஆகிருக்கு செல்லோட ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் நான் இப்போது கண்ட்ரோல் எஃப் கொடுத்ததுனால எனக்கு ஷார்ட்கட் கீ வந்தது இன்னொரு ஆப்ஷன் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன்ல வந்து ஹோம்ன்ற டேப்பில் கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அப்படின்ற குரூப் இருக்குது அதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபைண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்குது அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஃபைண்ட் அப்படின்றது இந்த ஆப்ஷன் வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு டேட்டாவில் நம்ம ஒரு லெட்டரோ வேர்டோ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த லெட்டர் இருந்தாலும் சரி இல்லை வேர்ட் இருந்தாலும் சரி அது எப்படி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஷார்ட்கட் கே கண்ட்ரோல் ஹெச் கொடுக்கணும் ஸோ கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த டைலாக் பாக்ஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் வாட் அப்படின் இருக்குது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இருக்குது இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ ஓகேங்களா இதில் வந்து இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன வந்துட்டு அங்கே டைப் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் செகண்ட் ஒன் கேட்குது அதாவது ரீப்ளேஸ் வித் ஃபைண்ட் வாட்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நீங்கள் அங்கே டைப் பண்ணணும் நீங்கள் என்ன கண்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் அங்கே டைப் பண்ணணும் ஃபைண்ட் வாட்டில் ரீப்ளேஸ் வித் அப்படின்னா அந்த ஏக்கு பதிலாக நீங்கள் என்ன லெட்டர் இல்லை என்ன வேர்ட் நீங்கள் போட போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நான் ஏக்கு பதிலாக த்ரீ அப்படின்றத நான் வந்துட்டு டைப் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் அதை கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே வந்துட்டு ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுக்க போகிறேன் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோடனே எனக்கு இப்படி கேட்கும் ஆல் டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேட்கும் வி மேட் ஃபிஃப்டி செவன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அதாவது ஃபிஃப்டி செவன் இடத்துல இருக்கிற அந்த ஏக்கு பதிலாக எல்லாமே த்ரீயாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குது இதை வந்து நான் ஓகே கொடுக்குறேன் ஸோ இப்போ ஓகே கொடுத்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டாவில் எங்கெங்கெல்லாம் ஏ இருந்ததோ அங்கெல்லாம் த்ரீயாக இப்போ மாறியிருக்கு பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா எடிட்டிங் செல் அதாவது நம்மளுடைய செல்லில் வந்து நம்ம ஏதாவது டேட்டா இல்லைனா டெக்ஸ்ட் ஏதாவது நம்ம டைப் பண்ண டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ண இந்த டேட்டாவில் நான் ஃபர்ஸ்ட்டு செல் அதாவது நேம் அப்படின்னு இருக்குது அங்கே வந்து நான் என் மவுஸ் வச்சு நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே எனக்கு அங்கே வந்து என் கர்சர் வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்தாலும் ஸ்பேஸ் கொடுக்கலாம் இல்லை அப்படியே நான் ஏதாவது டைப் பண்ணால் கூட நான் டைப் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அங்கே வந்து ஃபார்முலா அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நேம் ஃபார்முலான்னு வந்துடுச்சு இப்போ அடுத்தது நான் இதை டைப் பண்ணிவிட்டேன் இப்போ எப்படி நான் இதுக்கு மேலே நான் ஓவர் ரைட் பண்ணலாம் இதை நான் எப்படி ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா நான் மறுபடியும் அந்த மவுஸை கொண்டு போயிட்டு நான் டைப் பண்ண அந்த லெட்டர்கிட்டே வச்சு நான் வந்துட்டு மறுபடியும் எனக்கு என்ன வேர்ட் நான் டைப் பண்ணோன்னு நினைக்கிறேனோ அங்கே வந்து நான் டைப் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து ஷப்புன்னு டைப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் ஃபார்முலா பாரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இருந்த வேர்டுக்கும் இப்போக்கும் ஓவர் ரைட் ஆகிருக்கும் ஷப்பூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபார்முலா பாரில் மேலே பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீ இன்கேஸ் இப்போ உங்களுக்கு மவுஸ் இல்லை நீங்கள் டைரெக்டாக கீபோர்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு ஷார்ட்கட் கீ ஃபங்க்ஷன் எஃப் டூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லில் உங்களுக்கு கர்சர் போயிடும் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன் எடிட்டிங் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஃபார்முலானா என்ன ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஃபங்க்ஷன்னால் இப்போ வந்துட்டு நான் ஒரு டேட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா அதில் லாஸ்ட் காலமில் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில நம்பர்ஸ்லாம் டைப் பண்ணியிருக்கேன் இப்போது இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த நம்பர்ஸ் மட்டுமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு நான் இந்த செலக்ட் பண்ண இந்த நம்பர் எல்லாமே நான் டோட்டலாக ஆட் பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு காலம் எம் த்ரீலேருந்து எம் தேர்ட்டீன் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த காலமில் இருக்கிற அந்த இது மட்டும் ஆட் பண்ணால் எனக்கு போதும் ஸோ எம் த்ரீலேருந்து எம் தேர்ட்டீன் வரைக்கும் எனக்கு ஆட் பண்ணால் போதும் ஸோ இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ரிப்பனில் ஹோம் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து எடிட்டிங்கில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு அதாவது ஒரு பெரிய ஆப்ஷன் இ மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த ஆப்ஷனில் நீங்கள் க்ளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு இதுதான் வந்து வந்து ஆட்டோ சம்கான ஆப்ஷன் ஸோ இதை நீங்கள் மேலே சம் இதை கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோட்டல் வந்து வந்துரும் உங்களுக்கு ஸோ $2,26,000 லேக் இப்போ இதோடய எக்ஸ்பனேஷன் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா பாரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு சம் எம் length எம் த்ரீ டூ எம் தேர்ட்டீன் ஸோ இதுதான் நம்ம வந்து செலக்ட் பண்ண அந்த காலம் எம் த்ரீலேருந்து எம் தேர்ட்டின் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம டோட்டல் வந்து டூ லேக் ட்வெண்ட்டி சிக்ஸ் வந்துடுச்சு ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலான்னா என்ன ஃபார்முலா அப்படின்றது நம்ம மேனுவலாக டைப் பண்ணுறது தான் ஃபார்முலா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து இது எல்லாமே நான் வந்து மேனுவலாக ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு நான் என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எம் த்ரீ இந்த செல் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளஸ் எம் ஃபோர் ப்ளஸ் எம் ஃபைவ் ப்ளஸ் எம் சிக்ஸ் இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சுக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு enter கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ண எம் த்ரீலேருந்து எம் சிக்ஸ் வரைக்கும் எனக்கு டோட்டல் வேல்யூ வந்து 78,000 எயிட் எனக்கு 78,000 எயிட் தௌசண்ட் இதுதான் வந்து ஃபார்முலா இப்போ இதோடய explanation நீங்கள் வந்து ஃபார்முலா பாரில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் எம் த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் எம் ஃபைவ் ப்ளஸ் எம் சிக்ஸ் ஸோ ஃபங்க்ஷன்றது ஏற்கனவே எக்ஸலில் உங்களுக்கு ப்ரீடிஃபைனாக பண்ணியிருப்பாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வேல்யூ வரும் ஃபார்முலான்றது நம்ம வந்து மேனுவலாக டைப் பண்ணுறது தான் ஃபார்முலா ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போது இந்த ஃபங்க்ஷன் அண்ட் ஃபார்முலான்னா என்னன்னு பார்த்துட்டிங்க இப்போ இது எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் கேர்சர் வந்துட்டு நான் வந்த அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ லேக் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த வேல்யூவில் என்னோட கேர்சர் வச்சு நான் ஃபங்க்ஷன் எஃப் டூ கொடுக்குறேன் ஸோ கொடுத்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாபாரில் பார்த்த அந்த ஃபங்க்ஷன் எலாப்ரேஷன் எங்கே எனக்கு இங்கே கீழே வந்துருச்சு ஈக்குவல் டு சம் எம் த்ரீ டூ எம் தேர்ட்டின் நீங்கள் வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் நான் என்ன ஆட் பண்ணோன்னு நினைக்கிறேனோ அந்த வேல்யூ அமௌண்ட் நாங்கள் போட்டுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ப்ளஸ் டென் கொடுத்துக்கிறேன் ஸோ ப்ளஸ் டென் கொடுத்துட்டு என்டர் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டென் அப்படின்றது ஆட் ஆகி டூ லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டென் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே போகலாம் ஃபங்க்ஷனில் இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா பார்லேயும் போயிட்டு அங்கேயும் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக ப்ளஸ் டென் இல்லைனா ப்ளஸ் என்ன உங்களுக்கு வேல்யூ தோணுதோ அந்த வேல்யூ கூட நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம் ஸோ நான் மறுபடியும் ப்ளஸ் டென் கொடுத்துட்டு நான் வேல்யூ என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டூ லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டின் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலா எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஒர்க் பண்ண வச்சுருந்த எம் த்ரீலேருந்து எம் சிக்ஸ் ஆன டோட்டல் வேல்யூ செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஸோ அங்கே போயிட்டு நான் மறுபடியும் வந்துட்டு என்னோடய மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன் ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே எம் சிக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வேணும் அப்படின்னா மேனுவலாக நான் வந்து ப்ளஸ் எனக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை நான் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ப்ளஸ் டென் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ப்ளஸ் டென் கொடுத்து என்டர் கொடுத்த உடனே எனக்கு செவன்ட்டி எயிட் தௌசண்ட் டென் வந்துடுச்சு இதையும் இதே மாதிரி நீங்கள் ஃபார்முலா பாரில் போய்ட்டு மறுபடியும் ப்ளஸ் டென் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம் மறுபடியும் நீங்கள் ஃபார்முலாலேயும் நீங்கள் இந்த மாதிரி எடிட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அண்டு ரீடு பார்க்க போகிறோம் இப்போது நம்ம வந்து ஃபார்முலா பாரில் வந்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அதாவது ஃபார்முலாவில் இப்போ நம்ம வச்சு ஒர்க் பண்ணிவிட்டோம் மேனுவலாக இப்போ எனக்கு அந்த நான் டைப் பண்ண அந்த நம்பர் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நான் குவிக் ஆக்சஸ் டூல் பார்ல எனக்கு ஆப்ஷன் வந்து அண்டு ரீடுன்னு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அண்டு ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ளஸ் டென் அப்படின்றது போய்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ் டென் டைப் பண்ணியிருந்தேன் அது போயிடுச்சு இப்போ நான் மறுபடியும் அந்த இன்னொரு ப்ளஸ் டென் இருக்குது அதையும் நான் அண்டு பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் டென்னும் போயிடுச்சு ஸோ இது வந்து அண்டு இதோட கீ உங்களுக்கு கண்ட்ரோல் ஜெட் இன்கேஸ் உங்களுக்கு மவுஸ் இல்லை அப்படின்னா கீபோர்டில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஜெட் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ எனக்கு மறுபடியும் நான் டைப் பண்ண அந்த டென் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து ரீடு ஆப்ஷன் பக்கத்துலேயே இருக்குது குயிக் ஆக்சஸ் டூல் வாரில் அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ளஸ் டென் வந்துடும் மறுபடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டென் மறுபடியும் வந்துருச்சு ஸோ இதே மாதிரி தான் நம்ம அன்டூ ரீடு ஒர்க் பண்ணிக்கலாம் ரீடுவுக்கு ஷார்ட்கட் கீ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கண்ட்ரோல் ஒய் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கோ டூ கோ டூன்ற ஆப்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன் நம்ம செல்லில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியா எப்படி ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி மூவ் பண்ணுறது அப்படின்றது இந்த கோ டூ ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட்கட் கீ வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஜி கண்ட்ரோல் ஜி கொடுத்தோடனே நமக்கு இந்த டைலாக் பாக்ஸ் வரும் ஸோ இந்த டைலாக் பாக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸுன்னு இருக்குது இந்த ரெஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு எந்த செல்ல வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அந்த செல் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் ஸோ ஓகே கொடுத்த உடனே என்னோடய செல் வந்துட்டு இப்போது ஐ டூ அதாவது ஷப்பூன்னு இருக்கிற அந்த இடத்துக்கு மூவ் ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் ஜி கொடுத்து நம்ம ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கோ டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதாவது என்னென்னா கோ டூ ஸ்பெஷல் அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் அது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வந்துட்டு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஸ்பெஷல் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வியூ ஆகும் இதில் வந்துட்டு நம்ம வந்து ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணோடனே ஓகே கொடுத்துடணும் ஸோ இது ஓகே உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோமோ அங்கே ஆட்டோமேட்டிக் எல்லாமே வந்து வியூ ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என் ஃபோரில் வந்துட்டு நம்ம மேனுவலாக ஃபார்முலா வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுடைய கேர்ஸரை வந்து ஆட்டோமேட்டிக்காக என் ஃபோரில் வியூ ஆகுது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கர்சர் வந்துட்டு எம் ஃபோர்டீனில் வியூ ஆகிருக்கு ஸோ இந்த ரெண்டு ஏரியா தான் வந்து நம்ம ஃபார்முலா ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வியூ பண்ணி காட்டுது இதுக்கு லாங் டேர்ம் வந்துட்டு வே எப்படி கோ டு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோமில் வந்து பார்த்தீங்க ஹோம் டேப்பில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்துட்டு எடிட்டிங்கிற குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் செலக்ட் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கோ டூ அதுக்கப்புறம் கோ டூ ஸ்பெஷல் இருக்குது இதை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் எஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் என்றும் மக்கள் மனதில் வாய்ஸ் ஆஃப் ஷம்பூ